மாணவர்களே, நாம் கடந்த வகுப்பில் என்னென்ன படித்தோம்? பாடல் எல்லாம் கற்றுக்கொண்டோம் அல்லவா? என்ன பாடல் கற்றுக்கொண்டோம்? ஆலமரத்துல விளையாட்டு, கைவீசம்மா கைவீசு. இந்த பாடலை நீங்கள் பெற்றோர்களிடம் பாடி பழக வேண்டும். சரியா மாணவர்களே? அதன் பிறகு உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் படித்தோம் இல்லையா? என்னென்ன வரிசைகள் முடித்திருப்போம் நம்ம? அ வரிசை, ஆ வரிசை, ஈ வரிசை, ஈ வரிசை. அதை தினமும் எழுத்துக்களை எழுதி வீட்டில் பழகுங்கள். சரியா மாணவர்களே? எழுதினால்தான், எழுதும் பொழுது வாய்விட்டு சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இப்பொழுது நாம் எழுத்துக்களை ஒரு முறை படித்துவிட்டு நாம் இன்றைக்குரிய பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். முதலில் உயிர்மை எழுத்துக்கள் அ ஓசை. நாம் முதலில் வாய்ப்பாடு மூலமாக படித்தோம் அல்லவா? இப்பொழுது எழுத்துக்களை மட்டும் நாம் படிக்க போகிறோம். அ ஓசை, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர. இதெல்லாம் எப்படி சொல்ல வேண்டும்? நுனி, நாக்கு, நுனினா பட்டு சொல்ல வேண்டும். நுனினா பல்லுக்கு பின்னால் பின்னால் வர வேண்டும் அல்லவா? சொல்லுங்கள். ஓசைக்குரிய உயிர்மை எழுத்துக்கள், அதாவது நெடில் உயிர்மை எழுத்துக்கள், நீண்ட ஓசை உடையது அல்லவா? படிக்கலாமா? கா, ஞா, சா, ஞா, தா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ரா, லா, ரா, நா. ஈஓசை, இவையெல்லாம் ஈஓசைக்குரிய உயிர்மை எழுத்துக்கள், அதாவது குறில், குறுகிய ஓசை உடையது அல்லவா? குறில் உயிர்மை எழுத்துக்கள். கி, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, இ, ரி, லி, வி, ளி. நாக்கு உள்நோக்கி சொல்ல வேண்டும். இது நாக்கு மேல் நோக்கி. லி, ரி, நீ, ஈ ஓசை, இது நீண்ட ஓசை உடையது இல்லையா? சோ இது நெடில் உயிர்மை எழுத்துக்கள். படிக்கலாமா? கி, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, இ, ரி, லி, வி, ளி, லி, ரி, நீ. எழுத்துக்களை படிக்கும் முன்பு மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக தினமும் படியுங்கள். பாடங்களை படிக்கும் முன்பு எழுத்துக்களை படித்து விட்டு படியுங்கள். சரியா மாணவர்களே? நம் கடந்த வகுப்பில் விரலோடு விளையாடு பாடத்தில் என்னென்ன படித்தோம்? வேறுபட்டதை வட்டமிட்டோம் அல்லவா? ஒன்று போல் உள்ளதை இணைத்தோம், பொருத்தமானதை இணைத்தோம், இணை சேர்த்தோம். இன்றைக்கு விரலோடு விளையாடு, அதில் பாருங்கள். விளையாட்டு, என்ன விளையாட்டு என்றால் குச்சி விளையாட்டு. இந்த குச்சி விளையாட்டு எப்படி விளையாட வேண்டும் என்றால், குச்சிகளை கீழே போட்டுவிட்டு ஒரு குச்சியை வைத்து இன்னொரு குச்சியை எடுக்க வேண்டும். அதுவும் வேறு குச்சியில் படாதவாறு என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். அப்படி குச்சியில் படாதவாறு எடுத்தால் அவர்களே வெற்றி பெற்றவர்கள். இந்த விளையாட்டை நீங்கள் வீட்டில் விளையாடி பாருங்கள். அடுத்தது களிமண்ணில் கைவண்ணம், களிமண்ணை வைத்து செய்தல். இவர்கள்லாம் பாருங்க, களிமண்ணை வைத்து அவர்களுக்கு பிடித்த எல்லாம் செய்யறாங்க பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு களிமண் கிடைத்தால் பண்ணி பாருங்க. இப்ப கிளே கூட இருக்கு இல்லையா, கிளேல பண்றோம் இல்லையா ஒவ்வொரு விதவிதமான பொம்மைகள், அதே போல இவர்கள் களிமண்ணில் செய்கிறார்கள். அடுத்து தானியங்களை ஓவியங்களாய்,
இதைதான் நான் உங்களுக்கு செயல் திட்டமாக கொடுத்துள்ளேன். செயல் திட்டம் அதாவது ப்ராஜெக்ட். நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஓவியம் வரைந்து விட்டு அதில் தானியங்களை ஒட்டி வைக்க வேண்டும். இதை செயல் திட்டமாக செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி வையுங்கள். முடித்தவர்கள் செய்து அனுப்ப வேண்டாம், முடிக்காதவர்கள் விரைவில் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி வையுங்கள். சரியா மாணவர்களே? அடுத்தது பாருங்க, விருப்பம் போல் கிற்கலாம். உங்களுக்கு பள்ளியில் புத்தகங்கள் வாங்கினவுடன் ஆசிரியர் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், உங்க புத்தகத்தில் செய்ய வேண்டும். விருப்பம் போல் கிற்கலாம். உங்களுக்கு பிடித்தபடி என்ன செய்யலாம், நீங்க கிற்கலாம். வண்ணம் தீட்டுவேன். நீங்க புக் வந்த உடனே என்ன செய்யணும், இதற்கெல்லாம் என்ன செய்யணும், உங்களுக்கு பிடித்த வண்ணங்கள் அடிக்கலாம். புள்ளிகளை இணைப்பேன். புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகள் மேல பென்சிலால என்ன செய்யணும், ஃபுல்லா லைன்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை அடிக்க வேண்டும். வாங்க என்னோடு என்ன செய்யணும், இங்க முதலில் இங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு போய் கடைசியில் இந்த புள்ளி எங்க முடியுதோ அதற்கு மேலே எழுதி முடிக்க வேண்டும். சரியா மாணவர்களே? புத்தகம் வந்தவுடன் இதையெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் புத்தகத்தில் செய்ய வேண்டும். விடுபட்டதை வரைவேன். விடுபட்டதை எப்படி வரைய வேண்டும் என்று பாருங்கள். முதலில் பாருங்கள், இந்த வட்டத்தில் கண் மூக்கு வாய் உள்ளதல்லவா. அடுத்தது பாருங்க, இதே போல் இந்த மூன்றிலும் நீங்கள் செய்ய வேண்டும். மூன்றிலும் என்னென்ன இல்லையோ அதெல்லாம் நீங்கள் நிரப்ப வேண்டும். முதலில் என்ன இல்லை பாருங்கள், கண் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, என்ன இல்லை, வாய். அதனால் நீங்கள் இதில் என்ன போட வேண்டும், வாய். அடுத்தது பாருங்க, அடுத்ததுல என்ன இல்லை, நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்ட். அடுத்தது பாருங்க, எல்லாமே இல்லை இல்லையா, எல்லாமே போடணும். இதெல்லாம் நீங்க புத்தகத்துல எல்லாமே செய்யணும். அடுத்தது பாருங்க, அடுத்த பொம்மைக்கு பாருங்க, இந்த பொம்மை போல இந்த மூன்று பொம்மைகளும் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பொம்மையில என்ன இல்ல, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, என்ன இல்ல, கண்டுபிடிங்க, காது இல்ல, வெரி குட், காது. அடுத்தது பாருங்க, இந்த பொம்மையில என்ன இல்ல, கண்ணு மட்டும்தான் இருக்கு, நம்ம என்னென்னலாம் போடணும், மூக்கு வாய் காது எல்லாம் வரையணும் இல்லையா, விடுபட்டதை எல்லாமே வரையணும். அடுத்ததுல பாருங்க, எதுவுமே அவங்க கொடுக்கல. அப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும், போடணும். கண் மூக்கு வாய் காது எல்லாவற்றையும் போடலாமா? அடுத்தது இங்க பாருங்க, என்ன என்ன இல்ல, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, அடுத்தது காது இல்ல, காது. அடுத்த பொம்மைக்கு பாருங்க, என்னென்ன இல்ல, எதுவுமே இல்ல இல்லையா, கண்ணு மூக்கு வாய் காது எல்லாவற்றையும் போடலாமா? அடுத்த பொம்மைக்கு பாருங்க, தலையில தொப்பி கூட இல்ல, அப்புறம் கண் மூக்கு வாய் காது எல்லாவற்றையும் நாம் நிரப்ப வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக விரல் ஓவியம். அதாவது நம் கைவிரல் இருக்கு இல்லையா, அதுல பெருவிரல் அங்க பாருங்க, இந்த சைடு கட்டத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, பெருவிரல். உங்களுடைய பெருவிரலை ஏதாவது வண்ணங்களில் முக்கி என்ன செய்ய வேண்டும், அதற்கு வைக்க வேண்டும். வைத்திருக்கார்கள் அல்லவா? அதே போல நீங்கள் இங்க கண் மூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்தில் உங்களுடைய பெருவிரலை அதாவது மைகளில் அல்லது வண்ணங்கள் ஏதாவது வைத்து உங்க பெருவிரலை வைக்க வேண்டும். எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும், இந்த பொம்மை, அடுத்தது இந்த பொம்மை, அடுத்தது இந்த பொம்மை, ஒவ்வொரு பொம்மையாக அதற்கு தலையை உங்கள் பெருவிரலால் வைக்க வேண்டும். புத்தகம் வந்தவுடன் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். விரல் ஓவியம். இப்பொழுது ஒரு பாடலை பாடப்போகிறோம். பாடல் பெயர் அதோ பாராய். சொல்லுங்க, அதோ பாராய். இந்த பாடலை எழுதியவர் அழவல்லி அப்பா. பாடலை எழுதியவர் யார், அழவல்லி அப்பா. இந்த பாடலில் பாருங்கள், எதை பற்றியெல்லாம் நீங்கள் பாடப்போகிறீர்கள் என்றால், குதிரை. குதிரை தெரியும்ல எல்லாருக்கும், எப்படி ஓடும், குதித்து குதித்து ஓடும். அடுத்தது ஆணை. ஆணை யானை எப்படி இருக்கும், அதுக்கு பானை வயிறு, பானை வயிறு வச்சு எப்படி போகும், அசைந்து அசைந்து செல்லும். பறந்து 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 போகும். நத்தை எப்படி போகும், விரைவா ஓடுமா, இல்லை எப்படி போகும், நகர்ந்து நகர்ந்து செல்லும். தவளை தத்தி தத்தி ஓடும். சரி, நீங்களாம் எப்படி போவீங்க,
துள்ளி துள்ளி ஓடி வருவீங்க இல்லையா? நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பள்ளிக்கு எப்படி வர போறீங்க? சந்தோஷமா துள்ளி துள்ளி வருவீங்க இல்லையா? அதை பற்றி ஒரு பாடல், எப்படி எல்லாம் விலங்குகள் வராங்க, மாணவர்கள் அவங்க நீங்கள் எப்படி துள்ளி துள்ளி பள்ளிக்கு வர போறீங்க அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடலை அளவள்ளியப்பா அவர்கள் பாடியுள்ளார்கள். அந்த பாடலை நாம் பாடலாமா? பாருங்கள், எப்படி குதித்து ஓடுதுல குதிரை. குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய், பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய், தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் பாராய். அதோ பாராய் பாடலை பாடினோம் அல்லவா மாணவர்களே? இந்த பாடலை வீட்டில் நீங்கள் பாடி பழகுங்கள். பாடம் மூன்று, மகிழ்வோடு கற்போம். மகிழ்வோடு கற்போம். இந்த பாடத்தில் நாம் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் பெயர்கள், படங்கள் ஆகியவற்றை படிக்க போகிறோம். முதலாவதாக பாருங்கள், அணிலும் ஆலமரமும். அணிலும் ஆலமரமும் என்ற தலைப்பில் ஒரு கதையை கேட்போமா? பேசி மகிழலாமா மாணவர்களே? இங்க பாருங்கள், ஒரு சிறுமி, அவள் பெயர் அருவி. என்ன பெயர்? அருவி. அவள் உங்களைப் போலவே முதல் வகுப்பு படிக்கிறாள். அவள் தினமும் பள்ளியை விட்டு வந்தவுடன் அவளுடைய தோழியை தேடி ஓடுவாள். அவளுடைய தோழி எங்கே பாருங்கள்? அவள் அம்மாவிடம் கேட்கிறாள், அம்மா என்னுடைய தோழி எங்கே அம்மா அப்படின்னு கேட்கிறாள். உடனே அவங்க அம்மா, அதை பாருங்க, அங்க இருக்கு பாருமா அப்படின்னு நீட்டுறாங்க. அதான் அவளுடைய தோழி. என்ன தோழி அது பாருங்க? அவளுடைய தோழி எது? ஆடு. அவளுடைய தோழி எதுமா? ஆடு. பாத்தீங்களா எங்க இருக்கு? அம்மி இருக்கு இல்லையா, அம்மிக்கள். அங்க வீடு இருக்கியா, வீட்டுக்கு பின்னாடி அவளுடைய தோழி ஆடு படுத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, அவளுடைய தம்பி, சிறு தம்பி என்ன வைத்து விளையாடுகிறான்? என்ன வைத்து? ஆமை பொம்மை இல்லையா, ஆமை பொம்மை. அதன் அருகில் பாருங்கள் என்ன இருக்கிறது? அணில். அணில் கையில் என்ன வைத்திருக்கிறது? அணில் கொய்யா பழம் தின்று கொண்டிருக்கிறது. அங்க பாருங்க, என்ன மரம் இது? பெரிய மரம், அதுல விழுதெல்லாம் தொங்குது இல்லையா, என்ன மரமா இது? ஆலமரம். நம்ம ஆலமரம் பாட்டெல்லாம் பாடணும் இல்லையா, இந்த ஆலமரம். ஆலமரத்துல பாருங்க என்னமா இருக்கு, மேல என்ன பறவை? ஆந்தை. என்னது? ஆந்தை. கீழே பாருங்கள் மரத்துக்கு கீழே, அந்த சிறுமி, அப்பா சிறுமி. சிறுமியின் பெயர் என்ன சொன்னேன்? அருவி. அருவியின் அப்பா என்ன செய்யறாங்க? அருவியோட தம்பி விளையாட வேண்டிய அந்த மூன்று சக்கர வண்டியை என்ன செய்யறாரு? சரி செய்து கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா, அது யாரு? அருவியோட அப்பா. அது அருவியோட வீடு. அருவியோட வீடு சுத்தி பாருங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா, மரம் செடி நல்ல பச்சை பசேல் என்று இருக்கிறது அல்லவா, இவ்வளவு அழகாக இருக்கிறதுல. இந்த படத்தில் நாம், இந்த கதையில் என்ன நாம் படித்தோம்? ஆலமரம், ஆந்தை, ஆமை, ஆடு, இவையெல்லாம் உயிரெழுத்தில் அதாவது தொடங்கக்கூடிய பெயர்கள் பார்த்தோம் அல்லவா. அதே போல் அம்மா, அப்பா, அருவி. இந்த சிறுமியின் பெயர் என்னது? அருவி. இவை ஓசையில் தொடங்கும் பெயர்கள் அல்லவா. சரியா மாணவர்களே, கதையை கேட்டோம் அல்லவா, பேசி மகிழ்ந்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கலாமா? ஆவில் தொடங்கும் பெயர்களை சொல்லலாமா? அம்மா, அப்பா, அனில், அம்மி, இவையெல்லாம் ஆவில் தொடங்கும் பெயர்கள். அடுத்தது பார்ப்போம், அம்மா சொல்லுங்க. ஆ, இம், மா, அம்மா. அரிசி, அ, ரி, சி, அரிசி. எழுத்துக்களை ஒன்று ஒன்றாக சொல்லி எழுத்தை கூட்டி படிப்போம். அ, இன், ந, இம், அன்னம். அலைபேசி, அ, லைட், பே, சி, அலைபேசி. அல்லி, அ, இல்,
அல்லி அல்லி அனில் ஆ நீ இல் அனில் ஆ இப் ப ல இம் அப்பலம் இவையெல்லாம் எவற்றில் தொடங்குகிறது ஆவில் தொடங்கும் பெயர்கள் சரியா மாணவர்களே நீங்கள் படிக்கும் பொழுது எழுத்து கூட்டி ஒவ்வொரு எழுத்தையும் படியுங்கள் சொல்லி பார்த்து இணைப்பேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எவையெல்லாம் ஆவில் தொடங்கும் படங்கள் கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் பார்க்கலாமா எதெல்லாம் ஆவில் தொடங்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அம்மி அடுப்பு இலை அரிசி அன்னம் அருவி அம்பு எலி எவையெல்லாம் கண்டுபிடிப்போமா பாருங்கள் அம்மி அ அம்மி அ அடுப்பு இலை ஈல தான் தொடங்குது சோ இலைய என்ன செய்யக்கூடாது இணைக்க கூடாது அரிசி அ அரிசி அ அன்னம் அ அருவி அ அம்பு எலி ஏ இல்லையா அதனால அதை என்ன செய்யக்கூடாது இணைக்க கூடாது இவையெல்லாம் ஆவில் தொடங்கும் படங்கள் நாம் அடுத்தது பார்ப்போமா ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம் முதலில் நாம் இணைத்தோம் அல்லவா படத்தை இப்பொழுது இந்த பாருங்க இந்த எங்கெங்க ஆ எழுத்து இருக்கிறதோ அங்கே நீங்கள் வண்ணம் தீட்ட வேண்டும் வண்ணம் தீட்டலாமா அடுத்தது வட்டமிடணும் கீழே பாருங்க அழகு ஆ இருக்கா ஆல வட்டம் போடும் அடுத்தது பாடாயும் படம் இதுல ஆ இருக்கா இல்லை அடுத்தது ஆரூவி ஆ இருக்கு இல்லையா இதுல ஆக்கு வட்டம் போடும் மாராயும் மரம் இதுல ஆ இருக்கா இல்லை ஈலை இலை ஆ இருக்கா ஆ எழுத்து இல்லை அன்பு ஆ இன்பு ஆ எழுத்து இருக்கு சோ வட்டம் போடும் பாயிப்பா பாப்பா இருக்கா இல்ல ஈ நீ இப்பு இனிப்பு ஆ எழுத்து இல்லை ஆ இப்பாளாயும் அப்பளம் ஆ எழுத்து இருக்கா ஆ எழுத்துல வட்டம் போடும் ஆ இம் மா அம்மா ஆ எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க வட்டம் போடணும் இங்க பாருங்க பாத்தீங்களா ஆ எங்கெங்க இருக்கு வண்ணம் விடணும் ஆ எழுத்து உள்ள இடத்தில் வட்டம் போட வேண்டும் நீங்கள் உங்கள் புத்தகம் வந்தவுடன் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்தது பாருங்க அடி கோடிட வேண்டும் அன்பான சிங்கம் இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே எங்கெங்கே ஆ எழுத்து இருக்கிறது என்று ஆ எழுத்தின் கீழே அடிக்கோடு இட வேண்டும் பாருங்கள் ஆ எழுத்து எங்கெங்க இருக்கே கண்டுபிடித்து விட்டீர்களா இதே போல் நாம் அடி கோடு இட வேண்டும் ஆவில் தொடங்கும் பெயர்கள் முதல் ஆல தொடங்கும் பெயர்களை பார்த்தோம் இல்லையா இப்பொழுது ஆவில் ஆ ஆ நெடில் ஓசில் அதிகமான ஓசில் ஆவில் தொடங்கும் பெயர்கள் முதலில் பாருங்கள் ஆலமரம் ஆந்தை ஆடு இவையெல்லாம் ஆவில் தொடங்கும் பெயர்கள் அடுத்தது பாருங்க ஆ அறிவோம் படிங்க ஆ து ஆடு ஆ மை ஆமை ஆ ல ம ர இம் ஆலமரம் ஆ இன் தை ஆந்தை ஆ இப் ப இம் ஆப்பம் ஆ ரு ஆறு ஆறு ஓடுது இல்லையா ஆறு இவையெல்லாம் ஆவில் தொடங்கும் பெயர்கள் இப்பொழுது சொல்லி பார்த்து இணைப்போம் எவையெல்லாம் ஆவில் வருகின்றது என்று சொல்லி பார்த்து இணைக்க வேண்டும் முதலில் பார்க்கலாமா பாருங்கள் இது என்ன படம் அம்மா ஆ ஓசை குறைவாக உள்ளது ஆ இது கிடையாது ஆ கிடையாது இல்லையா இது பாருங்க என்ன படம் ஆந்தை ஆ ஓசை நீண்டு இருக்கு ஆ ஆந்தை இதை இணைக்கணும் அடுத்தது பாருங்க எலி இது ஆ கிடையாது ஆடு இதை இணைக்க வேண்டும் ஆப்பம் இதுங்க இணைச்சிருக்காங்க அடுத்தது ஆறு எதெல்லாம் ஆவில் தொடங்கும் பெயர்கள் உள்ள படமோ அவற்றையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் இப்படி இணைக்க வேண்டும் சரியா மாணவர்களே புத்தகம் வந்தவுடன் இதையெல்லாம் நீங்கள் செய்து விடுங்கள் அடுத்தது நாம் ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம் இந்த ஆமை உடம்பில் எங்கெங்கே ஆ எழுத்து உள்ளது கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் வண்ணமிட வேண்டும்
வண்ணமிட்டு கீழே உள்ளவற்றில் ஆ எழுத்து எங்கே உள்ளது என்று கண்டுபிடித்து ஆ எழுத்துக்கு மட்டும் என்ன செய்ய வேண்டும், வட்டமிட வேண்டும். இப்பொழுது பாருங்கள், வண்ணமிட்டு வட்டமிடலாமா? இப்படிதான் வண்ணமிட்டு எங்கெங்கே பாருங்கள், ஆ ஆ எழுத்து இங்கே உள்ளதா, வேற எங்கே ஆ இங்கே இல்லை, அடுத்ததிலும் இல்லை, அடுத்தது ஆ அடுத்தது ஆ கண்டுபிடித்து விட்டோம். சரியா மாணவர்களே, நீங்கள் புத்தகம் வந்தவுடன் செய்து விடுங்கள். அடுத்தது அடிக்கோடு இடப்போகிறோம். இந்த பாருங்க, ஆழம் கட்டி மழை ஆ இருக்குது அல்லவா. இதே போல் நாம் எங்கெங்கே ஆ எழுத்து உள்ளதோ கண்டுபிடித்து அடிக்கோடு இடப்போகிறோம். பாருங்கள், ஆ நீங்கள் பாருங்கள், இப்படி அடிக்கோடு இட வேண்டும். சரியா மாணவர்களே, இப்பொழுது எழுத்தோவியம். ஆவில் நீங்கள் வண்ணமிட்டு முழுமையாக்க வேண்டும். ஆவிலும் ஆவிலும் நீங்கள் புத்தகம் வந்தவிடம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இப்படிதான் வண்ணம் தீட்ட வேண்டும். எழுதுமுறை பாருங்கள், ஆ எப்படி எழுதுகிறார்கள் பாருங்கள். இப்படி நீங்கள் அழகாக போட வேண்டும். ஆவை இந்த புள்ளிகளில் நீங்கள் எழுதி பழக வேண்டும். இப்பொழுது பாருங்கள், போட்டோவியம். எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். இங்கே உங்களுக்கு படங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவற்றில் எந்தெந்த படங்கள் ஆவில், அதாவது இந்த மேலே உள்ள கட்டத்தில் ஆ எழுத்தில் வரைய வேண்டும், ஆ எழுத்துக்குரிய படங்களை கீழே வரைய வேண்டும். முதலில் பாருங்கள் என்னென்ன படங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆலமரம், அணில், அம்மா, ஆறு, அம்மி, அம்பு, ஆமை. வரையலாமா? ஆலமரம் ஆ இல்லையா, ஸோ ஆ இந்த கட்டத்தில் கீழே உள்ள கட்டத்தில் வரையணும். அடுத்தது அணில், அவங்களே ஆ இடத்துல வரைஞ்சிருக்காங்க, அ அணில். அடுத்தது அ அம்மா. அடுத்தது பாருங்க ஆறு, ஆ ஓசி அதிகமாக இருக்கு இல்லையா, ஆ கீழே வரைய வேண்டும். அம்மி, ஆ ஓசி மேலே. அம்பு மேலே, ஆ எழுத்துக்குரிய மேலே உள்ள படத்தில். ஆமை, ஓசி அதிகமாக இருக்கு இல்லையா, ஆ கீழே உள்ள ஆ எழுத்துக்குரிய கட்டத்தில் வரைய வேண்டும். பார்க்கலாமா எப்படி பாருங்க, அம்மா, அணில், அம்மி, அம்பு, அதெல்லாம் ஆ எழுத்துக்குரிய படங்கள். ஆறு, ஆமை, ஆலமரம்லாம் ஆ எழுத்துக்குரிய படங்கள். நீங்கள் வீட்டில் வரைந்து பார்க்கலாம். புத்தகம் வந்தவுடன் நீங்கள் புத்தகத்தில் இந்த படங்களை வரைய வேண்டும். சரியா மாணவர்களே, அடுத்தது பாருங்க, நிரப்புவேன். இந்த படத்துக்குரிய எழுத்தை ஓசிக்கேற்று நீங்கள் நிரப்ப வேண்டும். முதலில் பாருங்கள் என்ன படம், ஆமை. ஆ என்ன ஓசை, ஆ பாருங்க, டேஷ் மை ஆ என்ன எழுத்து, ஆ ஓசை அல்லவா, அதனால் ஆ. அடுத்தது பாருங்க, அப்பளம். அப்பளம் சாப்பிடுவீங்களா, எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அப்பளம். அப்பளம் சொல்வீங்களா, ஆப்பளம் சொல்வீங்களா, அப்பளம். டேஷ் இப்பலயம் என்ன எழுத்து வரும், என்ன ஓசை, அப்பளம். அடுத்தது பாருங்கள், அணில். டேஷ் நீ இல், ஆ நீ இல், ஸோ ஆ ஓசை அல்லவா, ஆ எழுத்து. அடுத்த படம் ஆலமரம். டேஷ் ல ம என்ன எழுத்து வரும், நீங்களே கண்டுபிடியுங்கள், என்ன எழுத்து, என்ன ஓசை கேட்கிறது சொல்லி பாருங்கள், ஆலமரம். ஆ நன்றி மாணவர்களே, அழகாக கண்டுபிடிக்கிறீர்கள். சரியா மாணவர்களே, இன்றைக்குரிய வீட்டு பாடம் அ ஓசை, ஆ ஓசை, இ ஓசை, இ ஓசை, அதாவது காட்டுனா கா முதல்னா கீ முதல் நீ, கீ முதல் நீ. வாய்ப்பாடாக எழுத வேண்டாம், எழுத்துக்கள் மட்டும் எழுதுங்கள். அதன் பிறகு ஆ எழுத்துக்குரிய படங்கள், ஆ எழுத்துக்குரிய படங்கள் இரண்டு படங்களை, அதாவது ஆ எழுத்துக்குரிய படங்கள் என்னென்ன, அணில், அம்மா, அம்பு, அம்மி. உங்களுக்கு எப்படி வரைய முடிகிறதோ உங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக வரையுங்கள். சரியா மாணவர்களே, நீங்களே வரையுங்கள். அதே போல ஆ எழுத்துக்குரிய படங்கள், ஆலமரம், ஆமை, ஆறு, இந்த எழுத்துக்குரிய படங்களை நீங்கள் வரைந்து எனக்கு அனுப்ப வேண்டும். நன்றி மாணவர்களே.